டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். டென் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் பாரதி மயில் வாகனம். முதலில் உள்நாட்டு செய்திகள். பயங்கரவாத தடை சட்டம் என்ற மிகப்பெரிய கொடூரமான சட்டத்திற்குள் இந்த நாட்டில் நாங்கள் வாழ்கிறோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கக்கோரி மேற்கொள்ளப்பட்டு வரும் கையெழுத்திடும் நிகழ்வு கிளிநொச்சியில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையினால் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கக்கோரி கையெழுத்திடும் மக்கள் போராட்டத்தில் கிராம வட்டங்களில் கையெழுத்திடும் ஆரப்பட்டிகள் கிளிநொச்சி யூனியன் குளம் முருகன் ஆலயத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டிருந்தார். மேலும் பச்சிலைப்பள்ளி தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன், யூனியன் குளம் கோணாவில் பிரதேசத்தின் வட்டாறு அமைப்பாளர் பிரபா, கிராம வட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கொடிய சட்டத்துக்குள், கொடூரமான சட்டத்துக்குள் இந்த நாட்டிலே இருக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டம் என்பது எங்கள் நாட்டிலே எங்களுக்கு முன்னாலே தலைவரி தாடி எங்கள் குழந்தைகளில் பலரை காவு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சகோதரர்கள் குடும்பத்தவரையெல்லாம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தீண்டிருக்கிறது. இந்த கொடூரமான இந்த பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து நாங்கள் விடுபடுவதற்காக 44 வருஷமாக போராடி வருகிறோம். இப்பொழுது தமிழ் தேசிய ஒரு அமைச்சராக இருக்கின்ற ஹரிசப்ரி அவர்களுக்கு கூட இதில் நாங்கள் சில மாற்றங்களை செய்கிறோம் என்றுதான் அவர்கள் சொல்கிறாங்க. அந்த மாற்றங்கள் என்பது உச்சரிப்பு அளவில் இருக்கிறதே தவிர அது முழுமையாக நடைபெறவில்லை. இது ஒரு மிக கொடூரமான சட்டம், எங்கள் மக்களை தொடர்ந்து கையெழுக்கிறது. அமைச்சர் நிபல் ஸ்ரீபாலடி செல்வா யாழில் உள்ள தொழில் திணைக்களத்திற்கு விஜயம் செய்தார். தொழில்துறை அமைச்சர் நிபல் ஸ்ரீபாலடி செல்வா யாழ்ப்பாணத்தில் உள்ள தொழில் திணைக்களத்திற்கு நேற்றைய தினம் விஜயம் செய்தார். இதன்போது விசேட கலந்துரையாடல் நிகழ்வும் இடம்பெற்றது. இதன்போது தொழில் திணைக்களத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகள் தொடர்பாக அமைச்சருக்கு எடுத்துக் கூறப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் தொழில் திணைக்களத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை தாம் எடுப்பதாகவும் உறுதியளித்தார். கலந்துரையாடலில் தொழில்துறை அமைச்சர் நிவல் ஸ்ரீபாலடி செல்வா மற்றும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், தொழில் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சௌபாக்கியா பற்றிக்குள்ளூர் உற்பத்தி விற்பனை நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சௌபாக்கியா பற்றிக் உள்ளூர் உற்பத்தி விற்பனை நிலையம் ராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகரவினால் யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் சுபேட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின்படி குறித்து விற்பனை நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழா நிகழ்வில் பற்றிக் கைத்தறி துணைகள் மற்றும் உள்நாட்டு ஆடை உற்பத்தி ராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு விற்பனை நிலையத்தினை திறந்து வைத்தார். நிகழ்வில் நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் அங்கஜன் ராமநாதன், யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா மகேசன், யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் எஸ் சுதர்சன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவில் முன்பள்ளியில் பயின்று பாடசாலைக்கு செல்லும் சிறார்களின் பிரியாவிடை நிகழ்வு இடம்பெற்றது. முல்லைத்தீவு செல்வபுரம் புனித யூதாதேயம் முன்பள்ளியில் பயின்று இவ்வருடம் பாடசாலைக்கு செல்லும் சிறார்களுக்குரிய பிரியாவிடை நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வு விருந்தினர்களது வரவேற்புடன் ஆரம்பமானது. தொடர்ந்து மாங்கல விளக்கேற்றல், சிறார்களின் கலை நிகழ்வுகள், விருந்தினர்களது உரை என்பன இடம்பெற்றதுடன் முன்பள்ளி சிறார்கள் பரிசில்கள் வழங்கி மதிப்பளிக்கப்பட்டனர்.
இந்நிகழ்வில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், முல்லைத்தீவு பங்குத்தந்தை அந்தரிப்பிள்ளை அகஸ்டின் அடிகளார், கரைத்துறை மற்றும் பிரதேச சபை உபத்தவிசாளர் மரியநாயகம் தொம்பைப்பிள்ளை, சமாதான நீதவான் ஜோசப் ஜெயசுரட்னம், செல்வபுரம் கிராம சமுத்தி உத்தியோகத்தர் யோகம்மா, கலைக்கூடத்தின் தலைவர் யோகேஸ்வரன், செல்வபுரம் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் திலீபன், முன்பள்ளி ஆசிரியர்கள், முன்பள்ளி சிறார்கள், சிறார்களின் பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். முன்பள்ளி ஆசிரியர்கள் என்பது ஒரு தியாகிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். 6000 ரூபாய் சம்பளம், சரியான ஒரு இடத்தில் எங்களுடைய அரசானது இந்த ஆசிரியர்களை வைத்திருக்கின்றதா என்பது கேள்விக்குறியா. சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் கட்டமைப்போடு இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு 30,000 அளவுக்கு அல்லது அதுக்கு கிட்டிய அளவு சம்பளம், ஆனால் இந்த ஆசிரியர்களுக்கு 6000 ரூபாய் சம்பளம். இது உண்மையிலேயே நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்லது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். முன்பள்ளி ஆசிரியர்கள் நடத்துகின்ற போராட்டமானது நியாயமானது. மிகவும் ஒரு திறமையான ஒரு பணியை செய்து கொண்டு மிகவும் குறைந்த ஒரு வருவாயோடு பணியாற்றுகின்றவர்கள் என்று சொன்னால் அது இவர்கள் தான். இப்படியானவர்களுடைய போராட்டத்துக்கு நிச்சயமாக பெற்றோரும் திரள வேண்டும், நாங்களும் திரள வேண்டும். அவர்களுக்கு நியாயம் கிடைக்க கூடிய வகையிலே அவர்களுடைய கவன ஈர்ப்பை வலுப்படுத்த வேண்டும். கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தர்மபுரம் மத்திய கல்லூரி முன்பாக இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து பரந்தன் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியும் அதே பகுதியிலிருந்து பயணித்த மோட்டார் சைக்கிளும் ஒன்றையொன்று முந்தி செல்ல முற்பட்ட வேளை வெகு கட்டுப்பாட்டை இழந்து விபத்து சம்பவித்துள்ளது. குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் படுகாயமடைந்த நிலையில் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக நோயாளர் காவு வண்டி மூலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் படுகாயமடைந்தவர்கள் 21-22 வயதுடைய அன்றாபுரம் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் இவர்களில் ஒருவர் ராணுவ வீரர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய முச்சக்கர வண்டி சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி அக்கராயன் பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட டிப்பர் வாகனங்கள் மற்றும் உழவு இயந்திரம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கிளிநொச்சி அக்கராயன் பகுதியில் போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட 2 டிப்பர் வாகனங்கள் மற்றும் உழவு இயந்திரம் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவற்றின் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் அக்கராயன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சட்டவிரோத மணல் அகழ்வுகளை கட்டுப்படுத்தும் வகையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் குறித்த வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த 2 வாகனங்களையும் உழவு இயந்திரத்தையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அக்கராயன் போலீசார் தெரிவித்துள்ளனர். யானை மரித மோதல்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. யானை மரித மோதல்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதாக வனஜீவராசிகள் திணைக்களத்தின் புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. குறித்த திணைக்களத்தின் புள்ளி விவரங்களுக்கு அமைய கடந்த 5 வருட காலப்பகுதியில் மாத்திரம் யானை மனிதன் மோதல்கள் காரணமாக 558 மனிதர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 1678 யானைகளும் உயிரிழந்துள்ளன. 2020 ஆண்டின் யானை மனிதன் மோதல்கள் காரணமாக 112 பேர் உயிரிழந்துள்ளதுடன் அந்த எண்ணிக்கை கடந்த 2021 141 அதிகரித்துள்ளது. அதே நேரம் கடந்த 2020 இந்த மோதல் நிலையால் 327 யானைகள் உயிரிழந்த நிலையில் 2021 அந்த எண்ணிக்கை 361 அதிகரித்துள்ளது. வனஜீவராசிகள் திணைக்களத்தின் புள்ளி விவரங்கள் பிரகாரம் கடந்த 2017 மனிதன் யானை மோதல்கள் காரணமாக 78 மனிதர்கள் உயிரிழந்துள்ளனர்.
அவ்வாண்டில் உயிரிழந்த யானைகளின் எண்ணிக்கை 256 ஆகும். இந்த உயிரிழப்புகள் 2018 ஆண்டு 96 மனிதர்கள், 319 யானைகள் என பதிவாகியுள்ளதுடன் 2019 ஆண்டு 122 மனிதர்கள், 407 யானைகள் என அதிகரித்துள்ளது. வருடாந்தம் பதிவாகும் யானைகளின் மரணங்களுக்கு பெரும்பாலும் காரணமாக மனித செயற்பாடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறும் வர ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம், அதிகரிக்கும் சனத்தொகைக்கு ஏற்ப யானைகளின் வாழிடங்களில் மனிதன் வாசஸ்தலங்களை அமைப்பதானது யானைகள் மனிதன் மோதலுக்கு முக்கிய காரணியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு எவையும் முன்வைக்கப்படாத நிலையில் நாளாந்து யானை மனிதன் மோதல்கள் அதிகரித்து செல்வதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியும் சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன யாழ்ப்பாணத்திற்கான விஜயம் செய்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன யாழ்ப்பாணத்தின் மதஸ்தலங்களுக்கு விஜயம் மேற்கொண்டு விசேட வழிபாடுகளை மேற்கொண்டார். அந்த வகையில் நல்லூர் ஆலயத்திற்கு சென்று விசேட வழிபாடுகளை மேற்கொண்ட அவருடன் அமைச்சர் நிவல் ஸ்ரீபாலடி சில்வா, ராஜாங்க அமைச்சர்களான தயாசிரி ஜெயசேகர, துமித்த திசநாயக்க, நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் பலரும் பங்கேற்றிருந்தனர். வடக்கு மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுக்கொள்ள வேண்டியது தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பு என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் உடுப்பட்டி தேர்தல் தொகுதியில் இடம்பெற்ற சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுதந்திர கட்சியானது ஏனைய கட்சிகளை விட ஒரு சிறந்த கட்சியாகும். எமது கட்சியில் சிறியவர் பெரியவர் என்று நாங்கள் பார்ப்பதில்லை. அனைவரையும் சமமாக பார்ப்பதே சுதந்திர கட்சியின் நிலைப்பாடாகும். எமது கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கில், அதாவது தமிழர்கள் வாழும் பிரதேசத்தில், ஒரு அதிகூடிய வாக்குகளை கொண்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறது. இது வரலாற்றில் ஒரு முக்கியமான விடயமாகும். அதற்கு நான் அனைத்து உடுப்பட்டி தொகுதி மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வரும் காலத்தில் எமது கட்சிக்கு மாகாண சபை, உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போதும் கட்சியை பலப்படுத்துவதற்கு அதிக அளவில் மக்கள் எமக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். எமக்கு ஆதரவு அளித்தால் நாங்கள் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்த்து விடுவோம் என்று அவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட மாநாடு யாழ்ப்பாணம், வடமராட்சி, கரவட்டி, கொலின்ஸ் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற யாழ் மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாநாட்டில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன பிரதமர் அதிதியாக பங்கேற்றார். அத்தோடு அமைச்சர் நிபல் ஸ்ரீபாலடி சில்வா, பற்றிக் கைத்தறி துணிகள் மற்றும் உள்நாட்டு ஆடை உற்பத்தி ராஜாங்க அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளருமான தயாசிரி ஜெயசேகர, சூரிய சக்தி, காற்று மற்றும் நேர்மின் உற்பத்தி கருத்திட்ட ராஜாங்க அமைச்சர் துமித்த திசநாயக்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரேன் ராகவன், சாந்து பண்டாரு ஆகியோரும் கட்சியின் பிரமுகர்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் இம்மாநாட்டில் பங்கேற்றனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன யாழ் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் பெனட் ஞானப்பிரகாசம் ஆடகிய சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். யாழ் மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சந்திப்பில் அமைச்சர் நிபல் ஸ்ரீபாலடி சில்வா, ராஜாங்க அமைச்சர்களான தயாசிரி ஜெயசேகர, துமித்த திசநாயக்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அங்கஜன் ராமநாதன், சுரேன் ராகவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் பெரிய மொகதி ஜும்மா பள்ளிவாசலுக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பள்ளிவாசல் நிர்வாகத்தினருடன் கலந்துரையாடியதுடன் முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகளையும் கேட்டறிந்து கொண்டார். இந்த சந்திப்பிலும் அமைச்சர் நிவல் ஸ்ரீபாலடி சில்வா, ராஜாங்க அமைச்சர்களான தயாசிரி ஜெயசேகர, துமித்த திசநாயக்க, நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் ஆகியோர் இணைந்திருந்தனர்.
முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உட்பட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதிகள் யாழ்ப்பாணம் நாகவிகாரைக்கு சென்று வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள சமய ஸ்தலங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விஜயம் செய்து வழிபாடுகளில் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதியும் சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன யாழ் பலாலி வீதியில் உள்ள முன்னாள் கல்வி இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனின் இல்லத்திற்கு சென்று மரியாதை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது இராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர, கொழும்பு மாநகர முதல்வர் ரோசி செனிநாயக் ஆகியோரும் உடனிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் 2022 ஆண்டுக்கான தேசிய மாநாடு முல்லைத்தீவில் சிறப்பாக இடம்பெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் 2022 ஆண்டுக்கான வருடாந்த தேசிய மாநாடு கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் முல்லைத்தீவு கரைதுறைப்பற்று பிரதேச சபை கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சேனா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்களான சட்டமாளர்களான கானா சுகாஸ், நானா காண்டிபென் உட்பட வடக்கு கிழக்கை சேர்ந்த கட்சி முக்கியஸ்தர்கள், உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கட்சி கொடியினை கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஏற்றி வைத்தார். பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் இடம்பெற்று மாநாடு இடம்பெற்றது. 2022 ஆண்டுக்கான கட்சியின் கொள்கை பிரகடனம் கட்சியின் செயற்பாட்டாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டு தேசங்கள் இணைந்து ஒரு நாடு என்று அரசியல் தீர்வும், அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும், வலிந்து காணாமலாக போனவர்கள் விவகாரத்தில் சர்வதேச பக்கசார்பற்ற விசாரணை கோரி தொடர்ந்து போராடுவோம், இன அழிப்பு போர்க்குற்றங்கள் தொடர்பில் முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை வேண்டும், போரின் பின்னரும் தொடர்ந்து கட்டமைப்புசார் இன அழிப்பு செயற்பாடுகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் போன்ற கொள்கை பிரகடனங்கள் முன்மொழியப்பட்டன.
நாட்டில் 1231 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் 25 பேர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 15,994 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் 1231 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 636,837 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருபவர்களில் மேலும் 227 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதுக்கமைய கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 597,118 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 23,725 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டோர் உரிய சிகிச்சை பெறாவிடின் பாரதூரமான நிலைமை ஏற்படும் என விசேட வைத்திய நிபுணர் மல்காண்டி கல்கின எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் COVID-19 தொற்றுக்குள்ளாகி வைத்தியசாலைகளுக்கு செல்லாமல் வீடுகளிலேயே இருப்பது பாரதூரமானதாகும். இவ்வாறு சிகிச்சையின்றி இருப்பது அவர்களின் உயிருக்கும் அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என விசேட வைத்திய நிபுணர் மல்காண்டி கல்கின தெரிவித்துள்ளார். வீட்டிலிருந்து சிகிச்சை பெறும் தொற்றாளர்களில் பெரும்பாலானவர்கள் தொற்று அறிகுறிகளோடு காணப்படுகின்றனர். ஒருவர் மாத்திரமின்றி வீட்டில் உள்ள ஏனைய உறுப்பினர்களும் இவ்வாறு தொற்று அறிகுறிகளுடன் காணப்படுகின்றனர். ஆரம்பத்தில் தொற்று அறிகுறிகள் தென்படாவிட்டாலும் நாளடைவில் பாரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடும். குறிப்பாக 3 கட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படக்கூடும். எனவே இவ்வாறான நோயாளர்கள் குறைந்த அளவிலான அறிகுறிகள் தென்படும் போது வைத்தியசாலைக்கு சென்று மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டும் என விசேட வைத்திய நிபுணர் மல்காண்டி கல்கின தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பணியாற்றும் ஊழியர்களில் மேலும் 8 கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் 30 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையிலேயே 8 கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் கடந்த வாரத்தில் மட்டும் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான ஊழியர்களின் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 54 பேருக்கு இதுவரை கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யக்கோரி நாடாளாவிய ரீதியில் இடம்பெறும் கையெழுத்து போராட்டத்தின் ஓர் அங்கமாக அம்பாறை மாவட்டத்தில் பல இடங்களில் கையெழுத்து போராட்டம் நடைபெற்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யக்கோரி நாடாளாவிய ரீதியில் இடம்பெறும் கையெழுத்து போராட்டத்தின் ஓர் அங்கமாக அம்பாறை மாவட்டத்தில் பல இடங்களில் கையெழுத்து போராட்டம் நடைபெற்றது. காரைதீவு பொதுச்சந்தை மற்றும் கல்முனை பகுதியில் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரி குறித்த கையெழுத்து போராட்டமானது இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணி ஏற்பாட்டில் இடம்பெற்றன. காரைதீவு பொதுச்சந்தை கருகில் இடம்பெற்ற கையெழுத்து போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட அமைப்பாளரும் காரைதீவு தவிசாளருமான கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல் தலைமையில் நடைபெற்றதுடன் கல்முனையில் இடம்பெற்ற கையெழுத்து போராட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணி துணை செயலாளர் ஆனா நிதான்சன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றிருந்தது. இதன்போது அம்பாறை மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தானா கலையரசன், முன்னாள் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன், மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான பவன அரியரித்திரன், ஞாபக ஸ்ரீநேசன், கல்முனை மாநகர முதல்வர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஏ எம் ராகிம், மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் தீனா சரவணபவன்,
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கல்முனை மாநகர சபை உறுப்பினரும் முன்னாள் மாநகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஹென்றி மகேந்திரன், இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் அணியின் தலைவர் எஸ் ஏயோன், தமிழரசு கட்சியின் கல்முனை மாநகர சபை முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் குஞ்சத்தம்பி ஏகாம்பரம், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாநகர சபை உறுப்பினர்களான அழகோன், விஜயரத்னம், சோவண்ணா, குபேரன், தீனா, ராசரத்னம், சந்திரசேகரம், ராஜன், சமூக சேவகர் தாமோதரம் பிரதீபன் உள்ளிட்ட பிரமுகர்கள் கையெழுத்திட்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டன் தமிழொலியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.